பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பங்கு வருவதற்கு தேவன் உதவி செய்தார். ஏன்னா உங்களோட சேர்ந்து நானும் வேதத்தை கற்றுக்கொள்கிறேன் என்று தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு. நம்ம படிச்சிருக்கோம் படிச்சிருக்கோமோ, நமக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஆண்டவர் நம்மை ஞானத்தை தருகிறார். அந்த ஞானம் ஒரு நிமிஷத்தில் பைத்தியமாக கூட போயிடும். ஆனால் கர்த்தர் நினைக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்து அப்படியே கிரியை செய்யணும். அதனால தான் நான் சொல்லுவேன், வேதாகமத்தை தயவுசெய்து நீங்களும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு உங்களை ஒவ்வொரு நேரமும் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த வேதம் நம்ம இருதயத்தில் எழுதப்படுறது மட்டுமல்ல, இந்த வேதத்தை படிக்கிறதுனால என்ன உண்டு? ஒரு சில காரியத்தை பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போமா. 119 சங்கீதம் 98 வசனத்தை முதல்ல வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119:98. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும், என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்கி இருக்கிறார். ஏன்னா நமக்கு எத்தனையோ சத்துருக்கள் இருக்கலாம், அவன் நல்ல ஞானத்தில் இருப்பான். ஆனால் அதை விட அதிகமான ஞானம் வேணும்னா இந்த வேதத்தை படிக்கணும். அடுத்த வசனத்தை பாருங்க. அவைகள் என்றைக்கும் என்னுடைய இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள், எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை, முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கணும். நானும் நீயும் ஞானமுள்ளவனாக இருக்கணும், அறிவுள்ளவனாக இருக்கணும்னா வேதத்தை படிக்கணும். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திறந்து என்னோடு சேர்ந்து நீங்களும் வைத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:21 திருப்பி தேடி எடுங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? திருவாத்தை திவ்விய அற்புத பலனாக பிறந்தார், ஆதி திருவாத்தை திவ்விய அற்புத பலனாக பிறந்தார், அற்புத பலனாக பிறந்தார், அலந்தன் பாவத்தின் சாவத்தை தீர்த்திட, ஆனந்த பாபத்தின் சாபத்தை தீர்த்திட, அதில் தோத்திட, அதா போதிய வீண்டன் அபிர காம்பிசு வசம் வைத்து, அபிர காம்பிசு வசம் வைத்து மகிமையை மறந்து தம்மை பெருத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து மனு குமாரன் பேசின, உலக வாசமேவின பூரண கிருபை வாசல்லா, பூரண கிருபை வாசல்லா, மேலோக ராஜாதி ராஜசிம்மாசன, ராஜாதி ராஜசிம்மாசன் பெண்மை மகிமை பிரதாபம் கண்ட மாசற்ற ஜோதி திருத்துவத்தோர் வஸ்து மானிட ரூபம் தன்னை எடுத்து, மானிட ரூபம் தன்னை எடுத்து மேகை மறந்து தமை வெறுத்து
மகிமையை மறந்து தம்மை வெறுத்து தேடி எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க கேட்போமா? நியாயாதிபதிகள் 16:21 பெலிஸ்தர் அவனை பிடித்து பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். யார பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? சிம்சோன் என்று சொல்லப்படுகிற ஒரு நியாயாதிபதி. இந்த பிள்ளை எப்படி கிடைத்தது? நியாயாதிபதிகள் 13:1 கொஞ்சம் திருப்புங்க. ஏன்னா அக்காலத்துல இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தார்கள். கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஏன்னா ஒவ்வொரு காலத்திலயும் கொஞ்சம் மாறுவான், ஆனா திருப்பி அந்த இடத்த விட்டுருவான். நம்ம ஆட்கிட்ட அதான் பிரச்சனை. அப்பப்போ என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட போவோம், திருப்பி விட்டுருவோம். கர்த்தருக்கு ரோதம் பொல்லாப்பு செய்தாங்க. மறுபடியும் பல நியாயாதிபதிகளை எழுப்பினார். உதாரணமாக பாருங்க, நியாயாதிபதிகள் 16:2 பாருங்க. அங்கே மீதியானியரின் கையில் ஒப்புவிப்பதற்கு நம்ம ஆட்கள் தான் காரணம். மீதியானியரின் கையில ஒப்பு கொடுத்தார். மீதியானியருடைய பழக்கம் என்ன தெரியுமா? தானும் எடுத்துட்டு போக மாட்டான், எதையும் மிச்சம் வைக்க மாட்டான், எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுவான். அதான் மீதியானியருடைய ஆவி. இந்த மீதியானியர் யாருன்னா, ஆபிரகாமுக்கும் கேதுராளுக்கும் பிறந்த வம்சம். ஆதியாகமம் 25:1 பார்க்கிறோம், ஆபிரகாம் கேதுராள் என்கிற, அதை வாசிக்க கேட்போம், அப்பதான் உங்களுக்கு மனசுல வரும் இந்த மீதியான் யாருன்னா. ஆபிரகாம் கேதுராள் என்னும் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் பெற்றாள். இந்த மீதியானியர் வம்சத்துல 7 வருஷம் கர்த்தர் ஒப்புவித்ததற்கு காரணம் என்ன? அதிலே ஒரு நியாயாதிபதியாக கிதியோனை எழுப்பினார். இப்போ மறுபடியும் பொல்லாப்பு செய்து விட்டார்கள். அப்படி செய்ததுனால என்ன ஆகி போச்சு? இப்போ ஆண்டவர் 40 வருஷம் அப்பமாவது 7 வருஷம், இப்போ 40 வருஷம் பெலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தால், அவனுடைய பெயர் மனோவா. மனைவி பிள்ளை பெறாத மலடியாய், நல்ல கவனிங்க, அந்த அம்மாவுடைய பெயர் இங்க எழுதப்படல. அவள் பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தால் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து அவன் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். நசரேயனா யாரு தெரியுமா? விரதம் காக்கிறவன். இயேசு கிறிஸ்துவ கூட சில நேரத்தில் கூப்பிட்டாங்க. ஏன்னா லூக்கா எழுதுன இதுலேயும் மார்க்கு 10:46 பார்க்குறோம். ஏன்னா லூக்கா 18:35 ஒரு எரிகோ பட்டணத்துக்கு வருகிறார். அப்படி வரும்போது ஒரு பார்வை இழந்த மனிதன் தாவீதின் குமாரனே நசரேயனாகி இயேசுவேன்னு கூப்பிடுறான். இயேசு நசரேயனா இல்லையா?
இல்ல. எப்படி பிரதர் சொல்றீங்க? மத்தேயு 2:23 வாசிக்க கேட்போம். மத்தேயு 2:23 வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நிறைவேறும்படி இப்படி நடந்த. அதனாலதான் நாசரேத்துல வந்தார். அவர் நசரேயன் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்துல நசரேயன் யாரு? சிம்சோன் ஒரு நசரேயன், சாமுவேல் ஒரு நசரேயன். எப்படி கேப்பீங்க? எப்படி கேப்பீங்க? அன்னாள் பொருத்தனை பண்ணுனா என்ன பண்ணா? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் தலையில சவரகன் கத்தி படாது கர்த்தருக்கென்று பொருத்தனை செய்தப்பட்டவன். இன்னொருத்த யாருன்னா லூக்கா 1:14-15 வாசிக்கிற யோவான் ஸ்நானகன் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளையை குறித்து அவன் திராட்சரசமும் மதுபானமும் குடியான். 13 பாருங்க, தேவதூதன் சகரியாவை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், அவன் பிறப்பி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுபானமும் குடியான், தான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான், இஸ்ரவேலின் சந்ததியாரை அநேகரை கர்த்தரிடத்துக்கு திருப்புவான், பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்படியாதவர்களை திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவான். இவனும் ஒரு நசரையன். எனக்கு அன்பானவர்களே, இந்த சிம்சோன் நசரைய விரதம் கொண்டவன். அதனாலதான் அவனுக்கு 7 ஜடை இருந்தது. ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முடிய வளர விட்டு வளர விட்டு அப்படி கட்ட மாதிரி ஆயிரும், ஜடை மாதிரி. சடை வேற, ஜடை வேற. ஏன்னா சடையினா பெண்களை தான் ரெட்டை போட்டுக்கிறாங்க, 3 போட்டுக்கிறாங்க, சில ஒன்று முறுக்கி போட்டுக்கிறாங்க, இல்லாட்டாலும் கொஞ்சம் சௌரிய சொருவியாவது போட்டுக்கிறாங்களா, அது இல்லை. ஜடை வேறு, சடை வேறு. ஏன்னா சடை அப்படிங்கிறாங்க, அது பின்றது சிக்கல். ஆனால் ஜடைங்கிறது அப்படியே வளர்ந்து 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 போயிடுது. 7 ஜடைகள், அது பிரதிஷ்டை. ஏன்னா அவனுக்கு ஒவ்வொன்றும் பிரதிஷ்டை இருந்துச்சு. எண்ணாகமம் 6:2 பாருங்க, அவனுடைய பிரதிஷ்டையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. 5:6 எழுதப்பட்டிருக்கு அவனுடைய பிரதிஷ்டை என்னன்னு பாருங்க. அவன் நசரையன் விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது, அவன் கர்த்தருக்கு என்று விரதம் காக்கும் நாளும் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து வளரவிட கடவன், அவன் கர்த்தருக்கு என்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேதத்தண்டை, யாருடைய பிரேதத்தண்டை போக கூடாது. தகப்பனா இருந்தாலும், செத்தாலும், தாயா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், எதுவும் போக கூடாது. இப்படிப்பட்ட பரிசுத்தமாய் வாழ வேண்டிய சிம்சோன். சிம்சோன் என்றால் சூரியன் என்று அர்த்தம். அவன் பிறந்தது முதல் நசரேயனா இருக்கணும். ஏன்னா திராட்சரசம், ஏன் திராட்சரசத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான்னா, நீதிமொழிகள் 21 பார்க்கிறோம், திராட்சரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற எவனோ ஞானவான் அல்ல. எனக்கு அன்பானுடைய, இந்த நசரையனாகிய சிம்சோன் எங்கே போகக்கூடாதோ அங்கே போவான், எங்கே இருக்கக்கூடாதோ அங்கே இருப்பான். ஏன்னா தகப்பன் தாயோட போய்கிட்டே இருந்தான். அப்படி தின்னாத்துக்கு போகிற வழியில் தகப்பன் தாயை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அங்கே போய் ஒரு சிங்கம் எதிர்பட்டது, அது அப்படியே ரெண்டாக கிழிச்சிட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாக இறங்கினார், கிழிச்சு போட்டான். கிழிச்சு போட்டது மட்டுமல்ல, திரும்பி வரும்போது இவன் போகக்கூடாத இடம் அந்த செத்த சிங்கத்தை போய் பார்த்தான். சிம்சோனை எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கு சிம்சோனை போல நாமும் எங்கே இருக்கணும், அங்கே இருக்காமல் எங்கே போயிருக்கிறோம்? இந்த சிம்சோன் எங்கே போகக்கூடாது அங்கே போவான். எனக்கு அன்பான உள்ளே, 300 நரிகளை பிடிச்சி ஒன்றா கட்டி வெள்ளாண்மையெல்லாம் கொளுத்துனவன் தான்.
அன்றைக்கு பெலிஸ்தியரை கண்டவுடனே ஒரு கழுதை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொன்று போட்டவன், பலசாலி. ஆனா இப்ப எங்க இருக்காரு? சிறைச்சாலையில. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? மாவரைக்கிறார். நம்ம சிம்சோன் எங்க இருக்காருங்க? இதோ மாவரைக்கிறார். எந்த நிலையில? கண்கள் பிடுங்கப்பட்ட நிலத்துல ஒளி மங்கி போச்சு, அந்த பிரகாசம் போயிருச்சு, சூரியன் போயிடுச்சு, மங்கி போய் ஒளி இல்லாம இருக்கு. கட்டப்பட்டிருக்கிறான், மாவரைக்கிறான். இப்ப மாவரைக்கிறதுனா இந்த காலத்துல கேட்கிற பிள்ளைகளுக்கெல்லாம், எங்க மாவரைக்கிறோம்? எங்க வீட்டில் எங்க அம்மா அரைக்கவே இல்லையம்பிங்க. உண்மைதான், இந்த காலத்தில் உங்கள் அம்மா மாவு அரைக்கிறது கிடையாது. ஏன்னா பாக்கெட் பாக்கெட்டாக பக்கத்து கடையில் விற்குது, வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. இட்லி ஒரு நாள் விசேஷம்னு சொன்னால் முத நாள் ஊரை போட்டு அதுக்கு அரைச்சி அதை கரைச்சி வச்சு அதை இட்லி எடுக்கணும். அப்போ இருந்த இட்லிக்கு இப்போ இருக்கிற இட்லிக்கு வித்தியாசம் இருக்குது. பேர் மட்டும்தான் ஒன்றா இருக்குது. ஆனால் அன்னைக்கு இருந்த இட்லி சாப்பிடலாம். இன்றைக்கி இருந்த சாப்பிட்டு முதல்ல மோந்து பார்த்துட்டு சாப்பிட முடியும். ஏன்னா அது எப்போ அரைச்சமாவுன்னு யாருக்கும் தெரியாதே, புளிச்சு போய் வரும். சில நேரம் சரியான அரிசியில் இருக்கா தெரியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உளுந்த தனியாக அரைப்பாங்க, அரிசியை தனியாக அரைப்பாங்க. நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு எப்படி பிரதர் இது தெரியும்? இங்கே நல்ல கேள்வி, கேட்கலாம், தப்பு இல்லை. நான் ஒரு காலத்தில் எங்கள் அம்மா அப்பாலாம் கண்டு தெரியாமல் போனவுடனே எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சரியாக கூட பார்க்க மாட்டாங்க, சோறு போட்டிருக்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் ஒரு அம்மா பக்கத்தில் லட்சுமி அம்மானு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க புருஷன் இல்லாதவங்க, இட்லி கடை வச்சுருந்தாங்க. அவங்க சாயந்தரத்தில் போவேன், அரிசி ஊற போட்டிருப்பாங்க. அப்படி குழவியை பற்றி அல்லது அரிசியை பண்ணிடுவாங்க, இப்படியே சுற்றிக்கிட்டே உட்காந்துருப்பேன். எனக்கு தள்ள தெரியாது. உடனே அவங்க போகும்போது வரும்போது இப்படி தள்ளி விட்டு போவாங்க. இப்படி தள்ளோட இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பேன். திருப்பி அடுத்து உளுந்த போடுவாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பேன். எதுக்கு தெரியுமா? எல்லாம் வயிற்றுக்கு தான். காலையில் எழுந்துட்டு ஒரு 4 இட்லி கொடுப்பாங்க. அன்றைக்கு நான் பட்ட பாடுகள் இன்றைக்கு நான் மறந்ததில்லைங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போதும் சரி, இன்றைக்கு அவரை விட்டு நான் எந்த இடத்துக்கும் போனதில்லை. நாம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கணும். ஏற்ற காலம் ஒரு வரைக்கும் அடங்கி தான் இருக்கணும். இந்த சிம்சோ தன் தாய் தகப்பன் பெண் பார்த்து வைக்க மாட்டாங்களா? ஆனால் இவனாக போய் சொல்கிறான். பாருங்க, நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினாலே அவன் தன் கையில் ஒன்றும் இல்ல, கையில் ஒண்ணுமே கிடையாது. அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். அவ்வளவு பலம் கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் தான் செய்ததை அவன் தகப்பனுக்கோ தாய்க்கோ சொல்லவே இல்லை. எதுக்கு திண்ணாத்துக்கு போறாங்க? 14 அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. திண்ணாத்துக்கு ஏன் போகணும்? ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளிலே பெண்ணை கண்டு அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர் இடத்துல ஒரு பெண்ணை கொள்ள வேண்டிய என்ன சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்று கேட்ட. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளை எனக்கு தன்னை எங்க போகக்கூடாதோ அங்க போனதுனாலதான் சிறைச்சாலைக்கு போனான். சரி, இந்த வெளிச்சிய பெண்ணுதான் போனானே, கடைசி வரைக்கும் அங்கே இருந்தாலும் விட்டுட்டு வந்தான். 15 அதிகாரத்துக்கு வாங்க, முதல் 2 வசனத்தை பாருங்க. இவன் திருப்பி என்ன செய்யறான்? பெண் ஜாதியை பார்க்க போறான்.
சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களிலே ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியை பார்க்க போய் நான் என் பெண் சாதியினிடத்தில் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்று சொன்னா அவ அப்பா சொன்னான், நீ வரமாட்டே நினைச்சண்டா, அதனால கொடுத்துட்டேன். இந்த அவ தங்க இருக்கிறா, அதை விட அழகா இருக்கான். ஆனா அவன் ஏற்றுக்கொள்ளல. இப்படி செய்ததை கண்டு போய் நரிகளை பிடிச்சு பெலிஸ்தியர் மேலே வெள்ளாண்மையெல்லாம் கொளுத்தி போட்டவன். நியாயாதிபதிகள் 15:15 பாருங்க, அவன் என்ன செய்தான் பார்க்கலாம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை ஒரு கச்சான எலும்பை எடுத்து தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1,000 பேரை கொன்று போட்டவன். ஆனா இப்போ சங்கிலியினால கட்டப்பட்டு, விலங்குகளினால கட்டப்பட்டு, கண்கள் பிடுங்கப்பட்டு, காசாவுக்கு கொண்டு போகப்பட்டு சிறைச்சாலையில மாவரைக்கிறான். ஏன் தெரியுமா? தான் சிங்காசனத்தில் இருக்க வேண்டியவங்க, சிங்காசனத்தில் இருக்க வேண்டியவன் போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது. நீ எங்க இருக்கிறாய்? இந்த வாரத்தில் உங்களோட அதைத்தான் பேசி வருகிறேன். நீ எங்க இருக்கிறாய்? நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணுங்க. இன்னைக்கு படிக்கிற காலத்தில் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாதிரி ஹாஸ்டலில் கொண்டு விடுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? பிள்ளை கையில் ஒரு ஃபோன் இருந்தால் போதும், தேவையில்லாத காண்டாக்டெல்லாம் வந்து அவன் எங்கே இருக்கானே நமக்கு தெரியாது. கேட்டால் சொல்லவும் மாட்டாங்க. எதுக்கு எங்கே இருக்க எங்கே இருக்கான்னு கேட்குற கோபம் வந்துடும். எங்கே இருக்கிற விசாரிக்கணும். ஆண்டவர் நம்மளை அப்படி தான் கேட்குறாரு, எங்கே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், சிம்சோனே நீ எங்க இருக்கிறாய், தீனாலே நீ எங்க இருக்கிறாய், அறிந்து கொள்ளுங்க. அது மட்டுமா, நியாயாதிபதிகள் 16:1 பாருங்க. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு, இவன் போலாமா, வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ரா முழுவதும் பேசாம நினைக்கிறா. நம்ம நினைச்சுக்கிறோம் ஒண்ணுமே இல்லை, யாருக்கும் தெரியல, நம்ம சுத்தி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. காத்துக்கொள்ள வேண்டும். போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாதுங்க. எனக்கு கண்மாறவர்களே, இருக்கக்கூடாத இடத்துல இருக்கக்கூடாது. எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். நீ எங்க இருக்கிறாய்? அது மட்டுமல்ல, நியாயாதிபதிகள் 16:19 வாசிக்க கேட்போம். அவன் அவளை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. யாரு? அவள் அவனை. நல்லா பாருங்க, அவன் அவளை இல்ல. அப்படி படிச்சுதான் கதையை மாறி போயிரும். இங்க யாரு மடுக்க வைக்கிறா? அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. ஏன்னா பொண்ணு மடியில படுத்தா தான் தூக்கம் நிம்மதியா வருது. உண்மையிலே புருஷன் மனைவிக்குள்ள இப்படி இருந்தா சந்தோஷப்படுறேன். என்னைக்காவது எந்த புருஷனும் அப்படி இருக்கிறது இல்லை, எந்த மனைவியும் விடுறது இல்லை. ஆரம்ப காலத்தில் வேணா வாலிப பிராயத்தில் அப்படி எப்படி தெரியாமல் தான் இருந்திருக்கோம். நம்ம குடும்பமான பிறகு நல்லா அன்பாக இருப்பாங்க, மனைவி புருஷன் காதலிப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் காதலிக்கிறதில்ல. நானும் வீடு வீடாக போகும்போதெல்லாம் பார்க்குறேன் அவங்களுக்குள்ள எவ்வளோ அன்பு இருக்குன்னு. அந்த ஓரம் அவர் உட்காந்து இந்த பக்கம் இந்த அம்மா உட்காந்துக்கிறாங்க, ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கணும்ல. ஆனால் பாருங்க, இங்கே இருக்கிற ஒரு பெண் யார், இவள் பேர் என்ன? நியாயாதிபதிகள் 16:4 பார்க்கிறோம், தெளிலாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண். ஆற்றங்கரையில் போயிருந்தான். அவள் என்ன செய்தா? சிம்சோனை எப்படியாவது பலவீனப்படுத்தணும். பெலிஸ்தியர்கிட்ட 1,100 வெள்ளிக்காசுக்கு பேரம் பேசிவிட்டால் இவனுக்கு தெரியாது. இருக்கிறதுலே சிம்சோனுக்கு தான் காசு கூட. ஏன்னா யோசேப்புக்கு 20 காசு, காட்டி கொடுத்த யூசாதுக்கு 30 காசு. ஆனால் சிம்சோனுக்கு எத்தனை காசு? 1,000. எத்தனை காசுன்னு இங்கே கொடுத்துருக்கு? ஏன்னா அவனே சொல்கிறான், இவன் சொல்லியிருக்கான், நான் என் பெருஸ்தியரை எதனால் கட்டலாம், அவன் பலத்தை தெரிஞ்சுக்கொள்வேன். நீ எப்படியாவது அவன்கிட்ட தெரிஞ்சுக்கொள், அவனை அவன் மடியில் படுக்க வச்சு அவனை எதனால் அவனை கட்டலாம் எங்களுக்கு சொல். நான் ஒவ்வொருத்தரும் உனக்கு எவ்வளோ கொடுப்போம்,
1100 வெள்ளி காசு. இது தெரியாமல் அவன் வழியில் படுத்து நித்திரை பண்ணுறான். நித்திரை பண்ணின உடனே அவன் என்ன செய்கிறான், அவன் ஜடைகளை என்ன செய்து விட்டா, சிறைப்பித்து சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிச்சு. அதனாலதான் திரும்பி போய் அங்கே மாவரைச்சான். கத்தர் இறக்கப்பட்டு திரும்ப அவனுக்கு 22 வசனத்துல பார்க்கிறோம், அவன் தலைமயிர் என்ன செய்தது, சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கி. அப்படி முளைக்க தொடங்கினதுனாலதான் அங்கே கொண்டு போய் வேடிக்கை குரலாய் நிப்பாட்டின போது அந்த தூணை பிடிச்சி பெலிஸ்தியரோடு என் ஜீவன் மடியட்டும் சொல்லி தூணை பிடிச்சி அசைச்சான். பெலிஸ்தியரோடு கூட மடிந்தான். என்ன பிரயோஜனம், சிம்சோனே நீ எங்க இருக்கிறாய்? தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, உங்க பிள்ளை எங்க இருக்காங்க, தயவுசெய்து பாருங்க. எங்க இருக்கணுமா, அங்க இருக்கணும். அநேக நேரம் இருக்கிறது இல்லை, ஆனால் அங்கெங்க இருந்தோம்னா எத்தனை ஆசீர்வாதம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதோட விட்டுறாதீங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் வருவதற்காக ஜெபிங்க. ஒரு நாள் ப்ரோக்ராம் வரணும்னா 4000 ரூபா கட்டணும். ஒருவேளை கத்தர் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் ஒரு நாள் ப்ரோக்ராமை தாங்கலாம். ஒருவேளை நீங்கள் பொருத்தனை பண்ணுவீங்க, எனக்கு இந்த காரியம் நடந்தால் தாங்குறேம்பீங்க, அப்படி சொல்லாதீங்க. முதல்ல கத்தருக்கு செய்யுங்க, அவர் உங்களுக்கு திரும்ப 1000 மடங்கு நன்மை செய்வார். அநேகர் கிறிஸ்துவ பரிச்சு பார்க்குற அனுபவத்தில் தான் நம்ம இருக்கோம். என் பிள்ளை +2 பாஸ் ஆனால் ஒரு நான் ப்ரோக்ராம் தரேன். +2 பரிச்சயம் இல்லாமல் சொல்கிற பிள்ளை பாஸ் ஆயிரும், இந்த வருஷம் ஆச்சா இல்லையா? அப்படி செய்யாதீங்க. முதலாவது அவரை தேடுங்க. அது மட்டும் இல்லை, வருகிற கிறிஸ்மஸ் காலத்தில் இந்த பார்வையற்ற மக்களுக்கென்று உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, புது வருஷத்தில் நல்ல உணவு கொடுக்க, வாக்குத்தத்தை கூட்டத்தில் வர்ற எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்ப. கத்தர் நீங்கள் ஏவனா தாங்கலாம். எல்லாம் ஞாயிறு எங்கள் சபையில் சும்மா அனுப்புறது இல்லை, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே உதவலாம். ஆலயத்தினுடைய மராமத்து பணிகளுக்காக, அங்கே வைக்கப்பட வேண்டிய வேதாகமங்களுக்காக, பார்வையற்றோர் மடித்த அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஃபியூனரல் ஃபண்டுக்காக கத்தர் ஏவினால் தாங்கலாம். நான் உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? தொடர்பு கொள்ளணும்னா இந்த ஃபோன் நம்பரை போட்டிங்கன்னா ஜிபே வரும், ஃபோன்பே வரும், எல்லாம் கிடைக்கும். நான் இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே உம்முடைய வார்த்தையை சொல்லும்படி சொன்னீர். எங்கே இருக்கிறாய் ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? சிம்சோனே நீ எங்கே இருக்கிறாய்? தீனாலே நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கு எங்கே இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து இருக்க வேண்டிய இடத்துல இருக்க கற்றுக்கொள்ள உதவி செய். எந்தெந்த குடும்பத்திலே இப்படிப்பட்ட பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை கத்தர் சந்தி இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லோரையும் ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி, பாஸ்டர் ஆர் அகஸ்டின். பாடல், பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842
8119 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.